Hi guys, this is our channel, Ambi Talks. In this video, we are going to talk about a character that is going to talk about. Who is the Dancing Rose? சார்பட்டா பரம்பரை படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரோட மனசுலையும் இந்த கேரக்டர் வந்து பெரிய இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. சார்பட்டா பரம்பரை படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டான நம்மளோட தமிழ் மூவிஸில் த மோஸ்ட் சூப்பர் மூவியாக வந்து இந்த படம் வந்து வந்திருக்கு. படம் பார்த்தவங்க மட்டும் இல்லாமல் படம் பார்க்காதவங்களும் இந்த கேரக்டர் பற்றி தான் வந்து நிறையா பேர் வந்து பேசுகிறாங்க. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வந்து இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னே தெரியலை. இந்த கேரக்டருக்காகவே படம் பார்க்கவும் நிறையா பேர் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ நானும் அப்படி தான், யார் தான் அந்த டான்ஸிங் ரோஸ் அப்படின்னு பார்ப்போம்னா ஆக்சுவலாக படமே வந்து பார்த்தேன். ஸோ படம் பார்த்ததும் எனக்கு ரொம்பவே வந்து அட்மையர் பண்ணிச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த கேரக்டர் பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இப்போ நம்மளை வந்து வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கோம். ஆக்சுவலாக பாக்ஸிங் அப்படின்னாலே வந்து ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஒரு ஸ்ட்ராங்கான கேம் பிளே தான். பட் நம்மளோட இந்த டான்ஸிங் ரோஸ் அப்படின்ற கேரக்டர் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு கூலாக ஸ்டைலிஷாக டான்ஸோட கலந்த ஒரு பாக்ஸிங் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் எல்லாரோட ஃபோக்கஸும் அந்த ஒரு ஆள் மேலே வந்து இருக்குது. ஸோ இந்த ஆக்டிங் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வந்து அவர் பண்ணியிருக்காரு. நிறையா பேர் வந்து இவருக்காகவே வந்து ஒரு படம் பண்ணுங்கள், டான்ஸிங் ரோஸ் பற்றியே வந்து தனியாக ஒரு படம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவரோட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் இருக்க டான்ஸிங் ரோஸை விட ரியலாகவே ஒரு டான்ஸிங் ரோஸ் வந்து இருந்திருக்காரு. ஸோ அவர் யாருன்னு நிறையா பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காரு. ஸோ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச இந்த டான்ஸிங் ரோஸ் அப்படின்ற கேரக்டர் இந்த பர்சனை வந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. நம்மளோட ரியலான டான்ஸிங் ரோஸ் யார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சுபாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபைன், நம்மளோட ரியல் டான்ஸிங் ரோஸோட ரியல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நசீம் ஹமீத். இவர் வந்து பிரிட்டிஷ் ப்ரொஃபஷனல் பாக்ஸர். இவரோட பாக்ஸிங் பீரியட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1992 2002 வரை வந்து பண்ணியிருக்காரு. இவரோட பாக்ஸிங் பீரியடில் வந்து இவர் வந்து ஒரு பெரிய ராக்கிங் ஸ்டாராக தான் இருந்துக்கார். இவரோட பாக்ஸிங்கை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இவரோட ஸ்பெஷாலிட்டியை வந்து இவர் ஃபாலோ பண்ணுற அந்த ஒரு யூனிக்கான ஸ்ட்ராட்டஜி தான். ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒவ்வொரு யூனிக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட நசீமோட யூனிக்கான ஸ்ட்ராட்டஜியை வந்து அவர் வந்து டான்ஸ் பண்ணிக்கிட்டே அவர் பண்ணுற பாக்ஸிங் ஸ்டைல் தான். ஸோ அதுதான் வந்து நம்ம படத்துலேயும் வந்து இப்போ பார்த்தோம். இவரோட பாக்ஸிங் பீரியடில் வந்து எல்லாரோட மனசுலேயும் வந்து அவர் பெரிய இடத்த வந்து பிடிச்சிருக்காரு. அதனால தான் இவர் வந்து பிரின்ஸ் நசீம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரின்ஸ் மாதிரி வந்து எல்லாரோட வந்து மனசுலேயும் வந்து இடம் பிடிச்சிருக்காரு. பிரின்ஸ் மாதிரி வந்து ஃபைட்டும் பண்ணுவார். ஸோ அதனால தான் இவர் வந்து பிரின்ஸ் நசீம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவர் வந்து டாப் 10 ஃபைட்டர்ஸ் கூடலாம் வந்து ஃபைட் பண்ணி இவர் வந்து 3 வேர்ல்ட் டைட்டில்ஸுமே வந்து வாங்கியிருக்காரு. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து இவரோட ஆப்போனண்ட்டுக்கு வந்து இவர் டஃப்பான ஃபைட் வந்து கொடுத்துட்டே இருப்பார். ஸோ இவர் வந்து பாக்ஸிங்கில் ஒரு பெரிய கில்லாடினே வந்து நம்ம சொல்லலாம். பிரின்ஸ் நசீம் வந்து அவரோட பாக்ஸிங் பீரியடில் வந்து பெரிய ஸ்டாராக தான் வந்து இருந்திருக்காரு. இவரை வந்து பாக்ஸிங் ஜாம்பவான்னே சொல்லலாம். அந்த மாதிரி தான் இவரோட எல்லா ஃபைட்ஸுமே வந்து இருந்திருக்கு. அந்த பீரியடில் வந்து இவர் வந்து டாப் 10 பாக்ஸராகவே வந்து இருந்திருக்காரு. இவரோட ஃபைட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து 37 ஃபைட்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. அந்த 37 ஃபைட்ஸில் 36 வந்து வின் பண்ணியிருக்காரு. 100-99% வந்து இவர் வந்து எல்லா ஃபைட்ஸும் வந்து வின் தான் பண்ணியிருக்காரு. யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவர் வந்து ஒரே ஒரு ஃபைட்டில் வந்து லாஸ் பண்ணியிருக்காரு. இவரையே பீட் பண்ண ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கோ ஆண்டனியோ பெராரோ அப்படின்றவர் தான். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வர ரெண்டு பேருமே வந்து டஃப்பான ஃபைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சீன் வந்து நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் வந்து காட்டுறேன். ஃபைனலாக வந்து நம்மளோட ஆண்டனியோ பெராரோ வந்து வின் பண்ணார். வின் பண்ணாலும் சரி லாஸ் பண்ணாலும் சரி இவரோட ஃபேஸில் வந்து எப்போவுமே அந்த ஒரு சியர்ஃபுல் வந்து இருந்துகிட்டே தான் வந்து இருக்கும். அந்த பீரியடில் வந்து இவரை மாதிரியான ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஆட்டிடியூடான பாக்ஸரை வந்து இருந்திருக்கவே மாட்டாங்க. ஆக்சுவலாக இவரோட கண்ணில் வந்து சுத்தமாக வந்து பயமே இருக்காது. ரொம்ப ஒரு கூலான ஒரு டான்ஸ் மூமெண்ட்டோட தான் வந்து அவரோட எல்லா ஃபைட்ஸுமே வந்து இருக்கும். பார்க்க எல்லாருக்கும் வந்து ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக வந்து இருக்கும். நம்மளோட பிரின்ஸ் நசீம் வந்து 100-84% வந்து நாக் அவுட்லேயே வந்து வின் பண்ணியிருக்காரு. இவரோட வின்ஸ் வந்து 36. அந்த 36ல வந்து 31 வந்து இவர் நாக் அவுட் தான் பண்ணியிருக்காரு. இவரோட ஆப்போனண்ட் வந்து ஸ்ட்ராங்கான பர்சனாக இருந்தாலும் இவர் அடிக்கிற அந்த நாக் அவுட் மரண அடின்ற அளவுக்கு வந்து இருக்கும். ஸோ இவரோட ஃபைட்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி நாக் அவுட்லேயே தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. பாக்ஸிங் பற்றி தெரிஞ்ச எல்லாருக்கும் நாக் அவுட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இப்போ நம்ம வந்து லைட்டாக ஷேர் பண்ணிடலாம். ஒரு பாக்ஸிங் மேட்ச் நடந்துட்டுருக்கு அப்படின்னா
அதில் வந்து யார் வின்னர் யார் லூசர் அப்படிங்கிறது, அவங்க ஆப்போனண்ட்டை வந்து எவ்வளோ பஞ்ச் பண்ணி பாயிண்ட்ஸ் எழுந்து அதிகமாக எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து வின்னரை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆப்போனண்ட் பாக்ஸரை வந்து ரொம்ப அக்ரெசிவாக வந்து அடித்து அவங்கள வந்து ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு எந்திரிக்கவே முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு அப்போ வந்து அந்த டைமில் வந்து 1 to 10 வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து எந்திரிக்கவே முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு போகையில் அவங்கள வந்து வின்னராக வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட பிரின்ஸ் நசீம் வந்து கிட்டத்தட்ட 31 ஃபைட்ஸ் வந்து அவர் வந்து இந்த மாதிரி தான் வந்து நாக் அவுட் பண்ணியே வந்து வின் பண்ணியிருக்காரு. இவர் வந்து நம்ம நாக் அவுட் கிங் அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்ம சின்ன வயசில் வந்து ரெஸ்லிங் வந்து பார்த்துருப்போம். அதில் வந்து ராக் ஜான்சனா இவங்களோட என்ட்ரிலாம் வந்து ரொம்ப வந்து மாஸாக இருக்கும். இப்போ வந்து ஜான்சினாவோட யூ கான் சீ மீ அப்படின்ற ஒரு மியூசிக்கோட வந்து வரும். அந்த மியூசிக் வந்து இப்போ வர நிறைய பேரோட ரிங்டோனாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த பீரியடில் இவங்களோட என்ட்ரி வந்து ரொம்ப வந்து ஒரு மாஸான என்ட்ரியாக இருக்கும். அவர் வந்து அந்த ரிங் லைட்டில் வந்து என்ட்ரி கொடுக்குறது வந்து அவரோட ஆடியன்ஸ் வந்து அதுக்காகவே வந்து வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இவரோட என்ட்ரியும் வந்து மாஸாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இவர் மாதிரி ஒரு அன்பீட்டபிள் பாக்ஸர் வந்து யாருமே வந்து பார்த்துருக்க முடியாது. பாக்ஸிங் லவ்வர்ஸ் வந்து இப்போ வரைக்கும் இவரை வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக வந்து எடுத்துகிட்ருக்காங்க. இவரோட அந்த ஸ்டைலிஷான டான்ஸிங் மூமெண்ட்டும் சரி, அவரோட அந்த நான்ஸ்டாப் லெக் மூமெண்ட்டும் சரி, நம்மளை வந்து ரிமைண்ட் பண்ண வைக்கிறது இவர் தான் நம்மளோட ரியலான டான்ஸிங் ரோஸ் அப்படின்னு. ஸோ நம்மளோட ரியலான டான்ஸிங் ரோஸ் யாருன்னு சொல்லி இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். நிறைய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி இன்ஸ்பைரிங் பர்சன்ஸ் பற்றி நம்ம வந்து வீடியோஸ் போடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நிறையா ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து டான்ஸிங் ரோஸ்னால் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.